ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வியூவில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்க சம் தான் இது, 16th சம் இது. ஸோ சம் நம்ம ஒருபடி ரீட் பண்ணிட்டு சம் எப்படி போகலான்றதை பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் குமார் ஃபார் தி இயர் எண்டிங் 31st December 2017. ஓகேங்களா? ஸோ டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தி க்ளோசிங் ஸ்டாக் ஆன் 31st December 2017 வாஸ் வேல்யூடு அட் ருபீஸ் 3900. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸில் 16 சம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் 17 சம் போட்டிருப்பேன். அதுக்கான வீடியோ அதோடய வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரேஜ் இன்வெர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்ட் 250 ருபீஸ், ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 100 ருபீஸ், மேனேஜர் இஸ் என்டைல்டு ரிசீவ் கமிஷன் 5% ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ரொவைடிங் சச் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம்ல வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ரொவைடிங் சர்ச் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இந்த சம்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 1500 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2017. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் 1500 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பர்ச்சேஸோட வேல்யூ 14500 ருபீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று ஃபியூவல், அதாவது நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம டெபிட்டில் தான் கொண்டு வரும், 600 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று கேரேஜ் இன்வெர்ட்ஸ், 750 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே கொண்டு வரும். ஸோ ப்ரீபெய்டு வந்து பார்த்திங்கன்னா கேரேஜ் இன்வெர்ட்ஸ்க்கான ப்ரீபெய்ட் 250 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் ப்ரீபெய்ட் 250. ஸோ 750 லெஸ் 250, 500 ருபீஸ் கொண்டு வரும். சேல்ஸ் வேல்யூ 20100 ருபீஸ் கிரெடிட் சைடில் கொண்டு வரும். தென் க்ளோசிங் ஸ்டாக், ₹3900. ஸோ 24000 லெஸ், டெபிட் சைட் வேல்யூ நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு டெபிட் சைட் வேல்யூ 1700 ருபீஸ். So 24000 less 1700. So less பண்ண நமக்கு 6900 ருபீஸ் வருது. ஓகேங்களா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 6900 வருது. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம பீனல் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம்.
6,900 ருபீஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க 2,500, தென் ரெண்ட் ரிசிப்ட் இன் அட்வான்ஸ் வந்து 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெஸ் ரெண்ட் ரிசிப்ட், அதாவது அட்வான்ஸ் லெஸ் பண்ணோம் 100 ருபீஸ். ஸோ லெஸ் பண்ண நமக்கு 2,400 ருபீஸ் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட், அதோட வேல்யூ 500 ருபீஸ், தென் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் 400 ருபீஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேனேஜர் கமிஷன். ஸோ இந்த மேனேஜர் கமிஷன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம டோட்டல் கிரெடிட் சைட் வேல்யூ வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு 5% கொடுத்துருக்காங்க மேனேஜர் கமிஷன். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ரொவைடிங் சச் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது டோட்டல் கிரெடிட் சைட் வேல்யூ 9,300 ருபீஸ், ஸோ லெஸ் டெபிட் சைட் வேல்யூ 900 நம்ம லெஸ் பண்ணால் 8,400 ருபீஸ் கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம வந்து 5%, அதாவது 5/105. ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் மல்டிப்ளே ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் 100+ ரேட் ஆஃப் கமிஷன். ஓகேங்களா, ஸோ இந்த பேசிக்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 8,400 மல்டிப்ளே 5/105, ஸோ கால்குலேட் பண்ணால் நமக்கு 400 ருபீஸ் கிடைக்குது. ஸோ மற்ற சார்ஜஸ் வேறு என்ன சார்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணிட்டோம். மீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் மற்ற சார்ஜஸ் எல்லாமே இங்கே அப்டேட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8,000 ருபீஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஸோ இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி போடலான்றது பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைப்ரரி சைடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டலோட வேல்யூ நம்ம எடுத்துக்கணும், 5,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவோட நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணோம், நெட் லாஸாக இருந்தால் நம்ம லெஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ சம பொறுத்த வரைக்கும் நமக்கு நெட் ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ 5,000+ நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8,000 ருபீஸ். ஸோ அந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம். ட்ராயிங்ஸ் வேல்யூ இருந்தால் நம்ம ட்ராயிங்ஸை வந்து லெஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போது 5,000+8,000 13,000. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ் வந்து வேல்யூ எதுவும் இல்லை. ஸோ ட்ராயிங்ஸே கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டாஸோட வேல்யூ இருக்குது. ஸோ கிரிட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு வரும். பில்ஸ் பேபிள் 400.
ஓகேங்களா. இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கமிஷன், ரெண்ட் ரிசிப்ட் இன் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெண்டு வேல்யூ இங்கே கொண்டு வரும். ஹண்ட்ரட் ருபீஸ் மேனேஜர் கமிஷன் வந்து நம்ம 5% ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 400 ருபீஸ். ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டி சைடு எல்லா சார்ஜஸ்மே கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் வந்து 1200 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8000 ருபீஸ். டெப்டாஸ் 2250 ருபீஸ். நெக்ஸ்ட் ஒன்று பில்ஸ் ரிசீவபிள். ஸோ அதோட வேல்யூ 300 ருபீஸ். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ப்ரீபெய்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு வேல்யூ உங்களுக்கு கொண்டு வரணும். க்ளோசிங் ஸ்டாக் 3900. இப்போ வந்து நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கரெக்டாக டேலி ஆயிருக்கு. ஓகேங்களா, ஆன்சர் ஒட்டி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1590 கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா.